இந்திய அமெரிக்க வர்த்தக கவுன்சிலால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்தியா ஐடியாஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திரமோடி நாளை முக்கிய உரையாற்றவுள்ளார். இந்தியா அமெரிக்க அரசுகளின் முக்கிய பிரதிநிதிகள், உயர்மட்ட அதிகாரிகள், வர்த்தக சமூகத்துறைகளின் கருத்தாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் பங்கேற்கும் இந்த மாநாடு நாளை நடைபெறவுள்ளது. இதில் சிறப்பான வருங்காலத்தை கட்டமைத்தல் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஆண்டு பல்வேறு விவாதங்கள் நடைபெறவுள்ளன. அமெரிக்க இந்திய கவுன்சில் நிறுவப்பட்டு 45 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் இம்மாநாட்டில் வருங்காலத்தில் இருதரப்பிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்த மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து துறைசார் வல்லுநர்கள் கூடி விவாதிக்க உள்ளனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ, வெர்ஜீனிய மாகாண செனட்டர் மற்றும் செனட் இந்தியா காக்கஸின் துணைத் தலைவர் மார்க் வார்னர் உள்ளிட்ட பல்வேறு அமெரிக்க அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். கொரோனாவுக்கு பிந்தைய உலகில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவு, இருதரப்பு ஒத்துழைப்பு ஆகியவை குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.